தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை தடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், முழுமையான விவரங்கள். தமிழக கடலோரப் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இளைய கடற்படை வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவது, சிறைபிடிப்பது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்கதையா உள்ளது. அதன் காரணமாக தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தற்போது தமிழக மீனவர்கள் மீன்பிடி தொழில் நலிவடைந்துள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இளைய கடற்படை சிறைப்பிடித்து இலங்கை சிறையில் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமான படகுகளை இலங்கை வச்சு மீனவர்களை மட்டும் விடுதலை செய்ய அரசும் மீனவர்களின் வாழ்வாதாரமான படகுகளை வந்து விடுதலை செய்யவில்லை. இதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதை தடுக்க வேண்டிய ஒன்றிய பாஜக அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது. இதை கண்டித்து இன்னைக்கு திமுக சார்பில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பு திமுக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் அதே போல மீன அமைப்புகள் கலந்திருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மீனவர்கள் கலந்திருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரே கோரிக்கை என்னவென்றால், இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் படகை வந்து உடனே விடுதலை செய்ய வேண்டும், அப்படி விடுதலை செய்யப்பட்டதில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட போவதாக இந்த ஆர்ப்பாட்ட வகையில் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரை பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் 76 பேர் இலங்கை சிறையில் உள்ளாங்க. அதே போல 154 மேற்பட்ட படகு வந்து இலங்கை வசம் உள்ளது. இந்த படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமாக கலந்து கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.